close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. Ah, friends, ini nama Yamaha fashion apa terdengar? Bro, Prabhu bro இவர் வந்து Yamaha-வோட மேனேஜரா இருக்காரு இந்த ஷோரூம் மேனேஜர் Yamaha பாண்டியில வந்து ஸ்ரீனிவாச மோட்டார்ஸ் அப்படினு சொல்லிட்டு இதுல வந்து இந்த ஷோரூமுக்கு வந்து இவர் மேனேஜரா இருக்காரு சோ இவர்ட்ட வந்து இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் bro Fascino பத்தி கொஞ்சம் एक्सप्लेन பண்ணுங்க மாடர்னா ஸ்டைலிஷான வண்டி இது இத பத்தி கொஞ்சம் டீடைலா கவர் பண்ணிக்கலாம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா Fascino 125cc 125cc fuel injected engine ஆமா BS6 சோ fuel injected கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஏர் கூல்ட் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஏர் கூல்ட் 4 ஸ்ட்ரோக் கொடுத்திருக்காங்க வெயிட் பாத்தீங்கன்னா வந்து 99 kg தான் இதுவும் 99 kg தான் வருது ஃபுல்லாவே ஃபைபர் பாடி தான் இதுவும் அதே மாதிரி ஃபைபர் கொடுத்திருக்காங்க டோட்டல் மட்டும் உங்களுக்கு மெட்டல்ல அதே அந்த நம்ம பார்த்த ரேசர்ல பார்த்தோம்ல அதே மாதிரி இதுலயும் கொடுத்திருக்காங்க இதுவும் 99 kgன்றது ஒரு பெரிய விஷயம் தான் நல்லா பார்க்க ஆனா பெரிய வண்டி மாதிரி தெரியுது ஆனா 99 kg தான் சொல்றாங்க நல்லா இருக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு கேக்க அப்புறம் ப்ரோ இந்த ஸ்விட்சஸ் நீங்கள் ட்ரிபிள் ஸ்விட்ச் இந்த ட்ரிபிள் ஸ்விட்ச் பற்றி கொஞ்சம் இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஸ்விட்ச் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் எங்கன்னா போகிறீங்க இல்லைனா வந்து உங்களுக்கு வழியில் ரன்னிங்கில் இருக்கும்போது ஏதாவது கால் அட்டன் பண்ணுறோம் நீங்கள் வண்டியை சைடில் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீ ஆஃப் பண்ணணுமோ வண்டி ஆஃப் பண்ணணுன்ற அந்த பிரச்சனையே நம்ம அப்படிலாம் கீழே ஆஃப் பண்ணி நிற்கணும்லாம் அவசியம் இல்லை ஆஃப் பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே வண்டி விட்டுட்டு சிக்னல் இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு இல்லை கால் வந்தாலும் நீங்கள் அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பேசலாம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆகிடும் ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆஃப் ஆகிடும் ஆமாம் நம்ம ரே இசட்ஆரில் அந்த ஃபியூச்சர் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கிற மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே நல்ல விஷயம் கண்டிப்பாக நல்ல விஷயம்னு சொல்லியாகும் அப்புறம் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்றுட்டு ஆஃப் ஆகிடும் திருப்பி நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஒர்க் முடிச்சுட்டு இல்லை சிக்னல் திருப்பி க்ரீன் ஆகிடுச்சு நீங்கள் திருப்பி நீங்கள் ரன் பண்ணணும்னா இந்த ஆக்சிலேட்டர் லைட்டாக லைட்டாக ட்ரிகர் பண்ணால் லைட்டாக ஆக்சிலேட்டரை நீங்கள் ட்ரிகர் பண்ணாலே அது பாட்டுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக அவங்க ரொட்டீன் இது பண்ணுங்க அது வந்து ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் அதே மாதிரி எஸ்எம்ஜி சிஸ்டம் இருக்கு எஸ்எம்ஜினா வந்து ஸ்மார்ட் மோட்டார் ஜெனரேட்டர் ஸ்மார்ட் மோட்டார் ஜெனரேட்டர் சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப செல்ஃப் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆவறதே தெரியாது செல்ஃப் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்து செல்ஃப் மோட்டார் ஒரு மாதிரி வேற ஒரு கிச்சு கிச்சுன்னு ஒரு சவுண்ட் மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆவற ஃபீலே தெரியாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டியூலக்ஸ்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து டியூலக்ஸ் ரெண்டு மாடல் இருக்கு ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9.7 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டி ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் ஃபோர் ஸ்ட்ரோக் SOC செட்டப்பில் ரெடி பண்ண இன்ஜின் இது ஒரு 2-valve இன்ஜின் இந்த இன்ஜினை பொறுத்தளவுக்கு Yamaha நல்லாவே வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ரே இசட்ஆரில் பார்த்தீங்களா அதே இன்ஜின் தான் இது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது இதோட சொல்லப்போனால் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இதோட ஃப்ரேம் மட்டும்தான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு இன்ஜின் வைஸ் வேறு எதுவுமே சேஞ்ச் கிடையாது இது ஒரு ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் ஏன்னா இது வந்து BS6 கம்ப்ளைண்ட் இன்ஜின்றனால ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வண்டியோட டயர் செக்ஷன்ஸ்லாம் பற்றி பார்ப்போம் ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 90x90 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு 12-inch ரிமில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதோட பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ட்ரம் வேரியண்ட்டும் இருக்குது ஒரு டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்குது இதோட டிஸ்க் வேரியண்ட்டில் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 190mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் UBS கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அதேமாதிரி இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நார்மலான சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூட்டிஸோட ஒரு ஸ்லிம்மான சஸ்பென்ஷன் செட்டப் ஸோ வந்து இதோட
ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுமாதிரி இப்போ இந்த ரியர் செக்ஷன் டயர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 110/90 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 10-inch ரிமில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பேக்கில் கண்டிப்பாக பிரேக்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். இதில் வந்து ஒரு ட்ரம் வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது, டிஸ்க் அவைலபிள் இல்லை. பேக்கில் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு சிங்கிள் சைடட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இவங்க எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு தான் கண்டிப்பாக எனக்கு அங்கே போய் தோணுச்சு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருக்குது. அதுவும் இல்லாமல் சஸ்பென்ஷன்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவங்க இன்ஜினியரிங் வந்து ரொம்பவே தார்மாராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, இப்போ இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் செக்ஷன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஹாலஜன் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு எல்இடி டிஆர்எல் மட்டும் கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே ஹாலஜன் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் அதே மாதிரி எல்லாமே ஹாலஜன் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எல்இடி கொடுக்காது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, இப்போ இந்த வண்டியோட ஹேண்ட்பேக் செக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பாஸ் ஸ்விட்சு, ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க முக்கியமாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு நம்ம பெரிய பைக்லலாம் பார்க்குற மாதிரி இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதான் இன்ஜின் கீல் ஸ்விட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரிபிள் ஏ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ட்ரிபிள் ஏ ஸ்விட்ச் ஆனில் வச்சுட்டு நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் திடீர்னு கொஞ்சம் நிற்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து வண்டி ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு நீங்கள் லைட்டாக ஆக்சலரேட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நாங்கள் மைலேஜ்க்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாருமே இந்த வண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு அனலாக் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபசினோட லுக்குக்கு வந்து இந்த அனலாக் கன்சோல் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, சென்டரில் ஓடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து ஃபியூல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஃபியூல் வார்னிங் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பவரை வந்து ஈக்குவலில் போகிறீங்களா, நார்மலில் மோடில் போகிறீங்களா அப்படின்ற விஷயம்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ரைட் வீடியோவை பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் ரைடுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி ஸ்டார்ட் ஆனதே தெரியல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துருக்குது. இதில் வந்து TCI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க இக்னிஷனுக்கு. ஆனால் தான் இது வந்து இந்த அளவுக்கு ரொம்பவே சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யமகா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணவுடனே எனக்கு வந்து இந்த நோட் ஆனது வந்து இதோடய வெயிட்டு தான். கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே வெயிட் கம்மியான வண்டி, வெறும் 99 kgs தான் இருக்குது அப்படின்றது இந்த வண்டிக்கு தெளிவாக தெரியுது. நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நல்லா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டெல்லாம் வந்து ஈஸியாக எடுக்க முடியும், நல்லா பெண்டெலாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும், உங்களுக்கு வந்து அவ்வளோவா ஒரு கஷ்டம் இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த மாதிரி இந்த வண்டியோட இது பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1920 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வித்துன்னு பார்த்தீங்கன்னா 685 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1150 mm கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பர்பான ஒரு வண்டின்னு தான் சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதோட வீல் பேஸுன்னு பார்த்தீங்கன்னா 1280 mm கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இவங்க பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, 145 mm தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரொம்பவே கம்மியான எம்எம் தான் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 780 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5.2 liter ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட மைலேஜுன்றதை கேட்கும் போது தான் கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆச்சு. 62 km மைலேஜ் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயந்தான் பண்ணியிருக்காங்க யமகா அப்படின்னு சொல்லணும். இதோட வெயிட்டு தான் வந்து இந்த மைலேஜுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் அப்படின்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன். வெயிட் வந்து ஹேண்ட்லிங்லேயும் நல்லாவே இருக்குது, அது மாதிரி மைலேஜும் கண்டிப்பாக நல்லா கொடுக்குதுன்றப்போ ஓகே, நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த மிரர் பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். இதோட மிரர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல லுக்கும் கொடுக்குது. அதேமாதிரி உங்களுக்கு லுக்கு வந்து, அதாவது நீங்கள் பார்க்கும்போது விசிபிலிட்டியும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். எமகா இதுவும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு நல்ல ஸ்கூட்டர் தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். அடுத்து வந்து இன்னும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பைக் கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்மளை வந்து போய் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அங்கே நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஓகே, அடுத்ததான் இன்னும் ஒரு நல்ல பைக் கண்டனோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.